அறிவு இருக்கிறவன் அறிவை வச்சு பழச்சிப்பான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? திறன் இருக்கிறவன் திறமையை வச்சு பழச்சிப்பான். நம்மளாம் எனக்கு தெரியல உங்களை பற்றி, ஆனால் நாளாக ஒன்றுமே இல்லை, என்கிட்ட அறிவு இல்லை, திறன் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, தேவனுடைய கிருபை இருக்குது. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? அப்போது நான் உட்காந்து என்னுடைய லைஃப்பை சுற்றி பார்த்துட்டே இருந்தேன், ஆண்டவனை எப்படி நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், என்ன கற்றுக்கிட்டேன்னா, எப்பப்பெல்லாம் என்னால் ஒரு காரியம் செய்ய முடியலையோ, எப்பப்பெல்லாம் என்னால் ஒரு நல்ல ஒரு சிறந்து விளங்க முடியலையோ, என் வேலை ஸ்தலத்தில், என் குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில், ஜப வாழ்க்கையில், பிரசங்கத்தில், நிறைய நேரங்களில் என்னால் சிறந்து விளங்க முடியலன்னா, நான் ஒன்று செய்வேன், என்ன செய்வேன் தெரியுமா? தேவனிடத்தில் போய் அழ கற்றுக்கிட்டேன், ஆண்டவரே என்னால் அதை செய்ய முடியாது, ஆண்டவரே என்னால் அதை சபையை நடத்த முடியாது, எனக்கு முன்னோடியாக இருக்கவங்களாம் மிகப்பெரிய வல்லமை உள்ளவராக காணப்பட்டிருக்காங்க, வேதத்தில் சிறந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, திறனில் சிறந்தவங்க, எல்லாமே சிறந்தவங்க, ஆண்டவரே என்னால் எப்படி ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் அழுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? God never gives me 100 years plan. 100 நாளுக்குரிய திட்டத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டார், ஒன்று செய்வார். இன்னைக்கு நான் எப்படி கடக்கணுன்ற கிருபை எனக்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஊழியத்தை குறித்து பெரிய பெரிய தரிசனங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து அழுதுனால இந்த நாளில் என்னால் எப்படி சிறந்து விளங்க முடியும்ன்ற கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களை பார்த்து உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ தகாத வார்த்தைகள்னால சில பேர் உங்களை சொல்லி 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 மனம் நொந்து ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் உனக்கு ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கற்பித்து கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா? யாக்கோபு சொன்னது போல், ஆண்டவரே என்னால் எதையும் செய்ய முடியாது, என்னுடைய அண்ணனை என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் விட போவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராடுற கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லாமா?